ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா 10th, 11th, 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். இது எல்லாத்தோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமான வீடியோ. சரியா, இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல. என்ன சார் வித்தியாசமான வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சென்டம் எடுக்கணும், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் சார் அப்படின்னா, அதாவது இது வரைக்கும் நம்ம பாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சரியா, இதுக்கு முன்னாடி இந்த 2 வருஷமும் நமக்கு வந்து டெலீட்டட் போர்ஷன் அப்படின்னு சொல்லி என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தா, சில போர்ஷன்ஸ் வந்து என்னென்னா டெலீட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த கொரோனா டைம் இருந்தனால நிறையா போர்ஷன்ஸ் வந்து டெலீட் பண்ணிட்டு சில குறிப்பிட்ட லெசன்ஸ் மட்டும் லெசன்ஸில் குறிப்பிட்ட பகுதிகள் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தியரி பார்ட், அதாவது தியரி கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கேட்க மாட்டோம், சம்ஸ் மட்டும் தான் கேட்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா புக்கு ஃபுல்லாகவே இருக்குது. இப்போ பாஸ்ட் 2 இயர்ஸோட கொஸ்டின் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தியரி கொஸ்டின்ஸே என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா கேட்டிருக்க மாட்டாங்க, சரியா. ஆனால் இந்த வருஷம் நமக்கு வந்து தியரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அந்த தியரி கொஸ்டின்ஸில் எது எது இம்பார்ட்டண்டாக இருக்கலாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக அதாவது செகண்ட் சாப்டரில் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ட்ரையாங்கிள் இனிக்வாலிட்டி, தமிழில் சொல்லுவோம்னா முக்கோண சமநிலை அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்குது. அந்த கொஸ்டினில் என்ன பண்ணுறாங்கன்னா 3 மார்க்கில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின், சரியா. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சாப்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் கேன்சலேஷன்லாம் ரைட் கேன்சலேஷன்லாம் இந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸாமில் கேட்குறாங்க. அப்போ சப்போஸ் நமக்கு வந்து தியரி படிக்கணும்னு அவசியம் கிடையாது. சப்போஸ் நமக்கு வந்து 2 மார்க்கில் கம்பல்சரி கொஸ்டினோ 3 மார்க்கில் ஒரு கம்பல்சரி கொஸ்டினில் இது கேட்டாங்க அப்படின்னா நமக்கு பெரிய ஒரு ஆபத்தாக மாறிடும், சரியா. அதனால தான் நம்ம எல்லாத்துக்குமே சென்டம் எடுக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே நம்ம சுதாரிப்பாக இருக்கணும். அதனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், அதுக்கப்புறம் வந்து தேர்ட் சாப்டர் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த ரேஷனல் ரூட் தியரம் அப்படின்னு சொல்லி ஒரு தியரம் இருக்கும், சரியா. அந்த தியரம் மட்டுமா அதை அட்லீஸ்ட் படிச்சுங்க. ஃபஸ்ட்டு சாப்டர் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் கேன்சலேஷனா ரைட் கேன்சலேஷனா, செகண்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரையாங்கிள் இனிக்வாலிட்டி, தேர்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேஷனல் ரூட் தியரத்தை நீங்கள் படிச்சுக்கலாம். ஃபோர்த்து சாப்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆட் ஃபங்க்ஷன், ஈவன் ஃபங்க்ஷனுக்கோட கண்டிஷன் படிச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து கிராஃப் வந்து ஸ்கெச் பண்ணுறது, சைனோட கிராஃப் எப்படி, சைன் இன்வெர்ஸ் எப்படி, காஸோட கிராஃப் எப்படி, காஸ் இன்வெர்ஸோட கிராஃப் எப்படி, டேன் எப்படி, டேன் இன்வெர்ஸு, அதே மாதிரி காசு சாரி கொசிக்கன், சீக்கன், காட், சரியா, இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 கிராஃப் இருக்கும். இதில் 2 தடவை எந்த கிராஃப் வந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா டேனோட கிராஃபு, டேனோட கிராஃப் எப்படி வரைகிறது, டேன் இன்வெர்ஸோட கிராஃப் எப்படி வரையிறதுன்னு சொல்லி பப்ளிக் எக்ஸாமில் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் 4th சாப்டரில். அதை நீங்கள் என்ன பண்ணுங்க சொல்லி பார்த்தா தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 2 டைமென்ஷனல் அனாலிட்டிகல், அதாவது 5th சாப்டரை பொறுத்த வரைக்கும் அதில் மேக்ஸிமம் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லென்த் ஆஃப், அதாவது லென்த் ஆஃப் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சம் ஆஃப் தி ஃபோசியல் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி எனி பாயிண்ட் ஆன் தி எலிப்ஸ் இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் சரியா. இந்த கொஸ்டின் வந்து நமக்கு கேட்குறதுக்கு என்னென்னு சொல்லி பார்த்தினா வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் லாட்டிக்ஸ் ரெக்டம், எப்படி வந்து லென்த் ஆஃப் லாட்டிக்ஸ் ரெக்டம் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது, செவ்வக பரவளையம் அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அந்த கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு என்னென்னு சொல்லி பார்த்தா கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது, சரியா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெக்டர் அல்ஜிப்ரா, வெக்டர் அல்ஜிப்ரால நமக்கு வந்து இந்த கொசைன் ஃபார்முலா, அதாவது ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் கொசைன் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் எக்ஸிஸ்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் அல்ஃபோனியஸ் தியரம், சரியா, இதெல்லாம் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 7th சாப்டர் பொறுத்த வரைக்கும் அந்த ரோல்ஸ் தியரம், லெக்ராஞ்சிஸ் தியரம், இதோட அந்த கண்டிஷன், 3 கண்டிஷன் இருக்குது பாருங்கள், அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் ஆன், அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃபரன்ஷியேட்டபிள், அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி, இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணுறது பார்த்திங்கன்னா 7th சாப்டரில் கேட்கலாம், சரியா. மற்றபடி நமக்கு தியரி கொஸ்டின்ஸ் நம்ம வரும்போது 11th சாப்டரில் அந்த பெர்னோலி, பைனாமியல் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். மற்றபடி நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தியரி கொஸ்டின் அந்தளவுக்கு அவசியம் கிடையாது, சரியா. இருந்தாலும் நல்லபடியாக நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க தியரிக்கு அதிகமாக நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்க தேவையில்லை. ஆனால் இருந்தாலும் கம்பல்சரியில் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் நான் சொன்ன தியரி கொஸ்டின்ஸை மட்டுமா அதை அட்லீஸ்ட் நீங்கள் படிச்சுங்க. சப்போஸ் இந்த PDF ஃபைல் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.